குரு பரம்பராம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோக சங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ர பாஷ்ய க்ருதௌ வந்தே பகவந்தௌ புனஃ புனஃ குகார ஸ்வந்த காரோ வை ருகார ஸ்தன்னிவர்த்தகஃ அந்தகார நிரோதித்வாத் குருரித்யபிதீயதே ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே வ்யோமவத் வ்யாப்த தேஹாய தக்ஷிணாமூர்த்தயே நமஃ. ஓம் சஹனாவவது சஹனௌ புனக்து சஹ வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹ ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஹரிஹ ஓம் ஸ்ரீ ஹரிம் பரமானந்தம் உபதேஷ்டாரமீஸ்வரம் வ்யாபகம் சர்வலோகானாம் காரணம் தம் நமாம்யஹம். ஸ்லோகா நம்பர் 24. ப்ரஹ்மைவாஹம் சமஶாந்தஹ சச்சிதானந்த லக்ஷணஹ நாஹம் தேஹோ ஹ்யசத் ரூபஹ ஞானமித்யுச்யதே புதைஹ. நிர்விகாரோ நிராகாரஹ நிரவத்யோஹமவ்யயஹ நாஹம் தேஹோ ஹ்யசத் ரூபஹ ஞானமித்யுச்யதே புதைஹ. ஸோ சங்கரர் வந்து ஆத்ம அனாத்ம விவேகம் பற்றி இப்போ நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கார். ஸோ 17வது ஸ்லோகத்திலேருந்து இந்த ஆத்மா அனாத்மா விவேகம் நாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா ஆத்மா அண்ட் ஸ்தூல ஷரீர விவேகமை இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆத்மா அண்ட் ஃபிசிக்கல் பாடி டிஸ்கிரிமினேஷன் இதுதான் இங்கே நம்ம இப்போ சங்கரர் நமக்கு ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கார். ஸோ முதல்ல எப்படி இந்த ஆத்ம அனாத்ம விஷயத்தை ப்ரெசென்ட் பண்ணுறார் அப்படின்னா லாஜிக்கல் அனாலிசிஸ் மூலமாக முதல்ல பண்ணுறார். அதாவது ரீசனிங்லாம் கொடுத்து பண்ணுறார். எது வரைக்கும் எந்த ஸ்லோகம் வரைக்கும்னா 33வது ஸ்லோகம் வரைக்கும் லாஜிக்கல் ரீசனிங். 34வது ஸ்லோகத்திலேருந்து இதே அனாலிசிஸ் ஆனால் எதை பேஸ் பண்ணியிருக்க போகிறது ஸ்ருதி ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி ப்ரெசென்ட் பண்ண போகிறார். ஸோ யுக்தியா ஆத்ம தேக விவேகா ஸ்ருத்தியா ஆத்ம தேக விவேகா இதுதான் இப்போ பார்க்குறோம். ஸோ என்ன ரீசன் கொடுக்குறார் இந்த விவேகத்துக்கு அப்படின்னா ஆத்மா அண்ட் அனாத்மா இது ரெண்டுத்துக்கும் டயக்னலி ஆப்போசிட் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறார். அத்யந்த பின்ன ஸ்வபாவம் டயக்னலி ஆப்போசிட் ஃபீச்சர்ஸ் ரெண்டும் வந்து ஒன்றாவே இருக்கவே முடியாது ஆனாலும் நம்ம ரெண்டுத்தையும் ஒன்று அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து சிமிலாரிட்டி இருந்தது அப்படின்னு சொன்னால் கன்ஃபியூஷன் ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள்
கயரை வந்து பாம்பாக கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா சிமிலாரிட்டி இருக்குது. இப்போ கயருக்கும் பூஷ்ணிக்காய்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னா, அந்த மாதிரி சிமிலாரிட்டி ஏதாவது இருக்கான்னா இல்லை. அப்படி இருக்கிற ஆத்மா அனாத்மாவை சிமிலாரிட்டியே இல்லை, இருந்தாலும் நாம் வந்து ஆத்மா அனாத்மாவை ஆத்மா அப்படின்னு எப்படி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். இந்த மிக்ஸப் வந்து நடக்கிறது, ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோமே. இந்த கன்ஃபியூஷன் இருக்குல்ல, இந்த கன்ஃபியூஷனுக்கு எது காரணம்? அஜ்ஞானம்தான் காரணம். இப்போ இந்த கன்ஃபியூஷனை வந்து சார்ட் பண்ணுறோம்ல, அதுக்கு பேர் என்னது? ஞானம். இந்த ஞானம் வந்து ஆக்சுவலாக ரெண்டு ஸ்டேஜில் நடக்கிறது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்னது? நெகேஷன் நடக்கிறது. எதெல்லாம் நான் இல்லை அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் பண்ணுறோம். எது வந்து ஆத்மா இல்லையோ அதையெல்லாம் வந்து நெகேட் பண்ணப்படுறது. அப்போ ரெண்டாவது ஸ்டேஜில் என்ன பண்ணுவோம்? அசர்ஷன், நான் ஆத்மா அப்படிங்கிற அசர்ஷன். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் முதல்ல நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் இந்த தேகம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஆகணும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில். இப்போ நான் பாடி அப்படிங்கிறது இப்போ எவ்வளோ தூரத்துக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது நம்ம மைண்டில், நம்மளோட ஆழ் மனசில். இப்போ வந்து அசிமிலேட்லாம் பண்ணுங்கோ அசிமிலேட்லாம் பண்ணுங்கோன்னு சொல்கிறோம்ல, அசிமிலேட்லாம் பண்ணாமலேயே இப்போ நம்மளுடைய மைண்டில் என்ன ஸ்ட்ராங் நோஷன் இருக்குது? நான் இந்த தேகம் அப்படின்னு எவ்வளோ தூரத்துக்கு ஸ்ட்ராங்காக ஒரு நோஷன் இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு இப்போது நான் தேகம் இல்லை அப்படிங்கிற அறிவு இப்போது வந்தாகணும். இப்போ நான் வந்து பாடி அப்படிங்கிற தாட் வீக் ஆகணும் அப்படின்னா, நான் பாடி இல்லை அப்படிங்கிற தாட் வந்து இப்போது ஸ்ட்ராங்காக நாம் அந்த இடத்துல போட்டாகணும். ஸோ ஸ்லோகா நம்பர் 24, 25, 26, 27, 28 இந்த ஸ்லோகங்களில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது லைன் ரிப்பீட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அகம் ந தேகா அப்படிங்கிறத சங்கரர் வந்து ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே வர்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? டெலிபரேட்டாக ரிப்பீட் பண்ணுறார். ரிப்பீட்டேஷன் அப்படின்னால என்ன அர்த்தம்? நன்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ, கவனித்து அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. இப்போ வெறும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டால் மட்டும் போருமா அப்படின்னா, அந்த நாலேஜ் வந்து மனசில் நன்னா பதியணும். ஸோ மனசுக்கு அந்த விஷயத்தை நாம் வந்து எடுத்துகிட்டு போனோம், அதை தான் இன்டர்னலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். வெறும் புத்தியில் புரிஞ்சிருந்தால் மட்டும் போருமானா? போராது. அந்த நாலெட்ஜ் இப்போது இமோஷ்னல் ஸ்ட்ரெங்க்த்தாக கன்வெர்ட் ஆகணும். அப்போ இந்த தேகம் டெஃபினட்டாக நான் கிடையாது. இது வந்து ஒரு மேட்டர் பண்டில், இது வேர்ல்டுக்கிட்டேருந்து வந்தது, கொஞ்சம் நாள் கழித்து வேர்ல்டுக்கிட்டேயே அது மறுபடியும் போயிட போகிறது. அதனால் அதை பிடிச்சிண்டு லைஃபை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஆனால் அப்போனா என்ன பண்ணணும்? இந்த பாடியை வச்சுண்டு இன்டெலிஜெண்ட்டாக யூஸ் பண்ணி நான் இந்த பாடி கிடையாதுன்னு அண்டர்ஸ்டாண்டு பண்ணிக்கணும். அப்போ இந்த அஞ்சு ஸ்லோகங்கள்லேயும் வந்து ரெண்டாவது லைன் வருதுல்ல, நான் இது இல்லை, நான் இது இல்லை, அது வந்து நிஷேத வாக்கியம் அப்படின்னு பேர் அதுக்கு. அப்போ ஒரு ஒரு ஸ்லோகத்துலேயும் ஃபஸ்ட்டு லைன் சேஞ்ச் ஆகிறது. ஆனால் ஃபஸ்ட்டு லைனில் வந்து என்னவா இருக்குது? பாசிட்டிவாக அசர்ட் பண்ணுறார், நான் என்ன அப்படிங்கிறத சொல்கிறார் இல்லையா. அதுக்கு பேர் வந்து விதி மூக்க வாக்கியம். இது நிஷேத வாக்கியம், அது விதிமுக வாக்கியம். இப்போ நாம் வந்து 25வது ஸ்லோகத்தை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, லாஸ்ட் கிளாஸில் தான் பார்க்க ஆரம்பித்தோம். அகம் ந தேகா, இப்போ நான் பாடி இல்லை அப்படிங்கிற தாட்டை நாம் வந்து இந்த வேதாந்திக் மெடிடேஷன் சொல்கிறோம்ல, அது என்னது? வேதாந்திக் மெடிடேஷன், நிதித்தியாசனம் அப்படின்னு சொல்கிறோமே, அந்த நிதித்தியாசனம் பண்ணும் பொழுது நான் இந்த தேகம் இல்லை அப்படிங்கிற தாட்டை கொண்டு வரணும். ஜென்ரலாக நம்ம நிதித்தியாசனம்னா என்னன்னு சொல்லுவோம்? ஆத்மா ரிலேட்டட் தாட்ஸை வந்து நாம் கொண்டு வரணும், இன்வோக் பண்ணணும்னு சொல்லுவோம்ல, அது மட்டும் நிதித்தியாசனம் கிடையாது. நான் எதெல்லாம் இல்லை அப்படிங்கிற
விஷயத்தையும் நாம் இன்வோக் பண்ணினாதான் இந்த நெகேஷனும் நடக்கணும், அசர்ஷனும் நடக்கணும். பேரலாக இது ரெண்டையுமே வந்து நாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா நான் வந்து இந்த தேகம் அப்படிங்கிறதுல அவ்வளோ ஸ்ட்ராங் ஹோல்டு நாம் வச்சுட்டு இருக்கோம். அது இல்லாமல் நாம் ப்ளே பண்ணுற ரோல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் உண்மையாகவே நான் தான் அப்படின்னு வேறு நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா. இப்போ நான் அம்மா ரோல் ப்ளே பண்ணுறேன் அப்படின்னா, இல்லை இல்லை நான் உண்மையாகவே அம்மா தான், நான் தான் அப்பா, நான் தான் தாத்தா, நான் தான் பாட்டி அப்படிங்கிறதுல ஒரு ஸ்ட்ராங் கன்விக்ஷன் நமக்கு இருக்குது. அப்போ அதெல்லாத்தையும் நாம் வந்து பேரலெலாம் என்ன பண்ணணும், நெகேட் பண்ணணும். ஸோ நிஷேத வாக்கியமும் இம்பார்ட்டண்ட், விதிமுக வாக்கியமும் இம்பார்ட்டண்ட். அந்த பெயிண்ட் அடிக்கிற எக்ஸாம்பிள் முன்னாடி பார்த்தோம்ல, ஆல்ரெடி வந்து ஒரு பழைய வால் இருக்குது, அந்த பழைய வாலில் வந்து நான் இப்போது புதுசாக பெயிண்ட் அடிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், பழைய வாலில் வந்து இப்போ என்ன இருக்கு, ஐ எம் ஸோ அண்ட் ஸோ, நான் வந்து அம்மா, நான் வந்து அப்பா அப்படிங்கிற பெயிண்டிங் இருக்குது. இப்போ நான் வந்து அதில் அகம் பிரம்மா அஸ்மி அப்படின்ற பெயிண்ட் அடித்தேன்னா ஒட்டுமா? அப்போ என்ன பண்ணணும், நான் அம்மா நான் அப்பாலாம் என்ன பண்ணணும், சாண்ட் பேப்பர் போட்டு நான் தேய்ச்சி தேய்ச்சி எடுத்துட்டும் அதுக்கப்புறம் அகம் பிரம்ம அப்படிங்கிற பெயிண்ட் அடித்தா லாங் லாஸ்டிங்காக அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வர மாதிரி நிறைய வருஷத்துக்கு அது வந்து அப்படியே இருக்கும். அதனால் அகம் நா தேகா அப்படிங்கிற ஸ்ட்ராங் நிஷேதம் நமக்கு தேவைப்படுறது. அப்போ இந்த நெகேஷனுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பாடியை வந்து நாம் ஒரு பர்ஸ்பெக்டிவோடு பார்க்குறோம்ல, அது வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ என்ன எப்படி பார்க்குறோமோ அந்த பார்க்குற விதம் வந்து சேஞ்ச் ஆகும். ஓல்டு ஏஜ் மேலே நாம் வந்து ஒரு ஐடியா வச்சுட்டு இருக்கோமே, அந்த ஐடியா சேஞ்ச் ஆகும், பெர்ஸ்பெக்டிவ் வந்து சேஞ்ச் ஆகும். அப்புறம் இந்த டெத்து அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கே, அதை பற்றி இப்போ நான் என்ன ஆட்டிடியூட் டெவலப் பண்ணி வச்சுட்டு இருக்கேனோ அதுவும் சேஞ்ச் ஆகும். அப்போ இந்த ஆட்டிடியூட்லாம் சேஞ்ச் ஆகி இருந்தது அப்படின்னு சொன்னால் நாம் வந்து நிஷேதம் பண்ணியிருக்கோன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா என்ன பண்ணுவோம், ஒரு சைடில் நான் பிரம்மன், ஏன்னா நான் 6-7 வருஷமாக கிளாஸ் அட்டன் பண்ணிட்டுருக்கேன், அதனால் மெக்கானிக்கலாக அகம் பிரம்ம அஸ்மி அப்படின்னு சொல்லிகிட்டுருப்பேன். இன்னொரு சைடு எனக்கு வயசாகிடுது, வயசானால் இந்த பிரச்சனைகள்லாம் வருது, எனக்கு வந்து ஐ ஐஎம் ஐசோலேட்டட், யாரும் என்னோட வந்து பேச மாட்டேங்கிறேன் அப்படின்னு ஒரு பக்கம் புலம்பலும் கண்டினியூ ஆகும். இந்த பக்கம் வந்து கிளாஸ் பக்கமாக யாராவது வந்து அவகிட்ட போட்டு அகம் பிரம்ம அஸ்மி அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்போம். இப்போ ரெண்டுமே வந்து இம்பார்ட்டண்ட். ஸோ அகம் அசத் ரூபா தேகா ந பவாமி, நான் வந்து இந்த அசத்து தேகம் கிடையாது, நான் வந்து இந்த ஃபிசிக்கல் பாடி இல்லை. அப்போ நான் யார், ஃபர்ஸ்ட் லைனில் என்ன சொல்கிறார், அகம் நிர்விகாரஹா. நிர்விகாரஹா லாஸ்ட் கிளாஸ்லேயும் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஷட் விகார ரஹிதஹா அப்படின்னு பார்த்தோம். இந்த தேகத்துக்கு ஷட் விகாரம் இருக்குது, ஆனால் எனக்கு 6 விதமான மாடிஃபிகேஷன்ஸும் கிடையாது. நிராகாரஹானா என்னன்னு பார்த்தோம், ஃபார்ம்லெஸ் அப்படின்னு பார்த்தோம். எப்படி வந்து ஆகாஷம் ஃபார்ம்லெஸ்ஸோ அது மாதிரி நானும் ஃபார்ம்லெஸ். இப்போ இந்த ஃபார்ம்லெஸ் ஆகாஷத்துக்கு எப்படி மாடிஃபிகேஷன் வந்து பாசிபிள் இல்லையோ, அது மாதிரி ஃபார்ம்லெஸ் சைத்தன்யமாகிய எனக்கும் எந்த விதமான மாறுதலும் பாசிபிள் கிடையாது. அதுக்கப்புறம் என்னது, நிரவத்யய ஃப்ரீ ஃப்ரம் டிஃபெக்ட்ஸ், தாபத்ரய ரஹிதா அப்படின்னு நாம் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஃபிசிக்கல் சஃபரிங்கோ ஆர் சரௌண்டிங்னால் ஏற்படுற சஃபரிங்கோ இல்லைன்னா நேச்சுரல் ஃபோர்ஸஸ்னால் ஏற்படுற சஃபரிங்கோ எனக்கு கிடையாது. அதை நம்மளுடைய லாங்குவேஜில் சொல்லணும்னா எப்படி சொல்லணும், ஆத்தியாத்மிக தோஷம் இல்லை, ஆதி பௌதிக தோஷமும் இல்லை, ஆதி தெய்வீக தோஷமும் இல்லை, நிரவத்தியம். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்லோகா படிக்கலாம். ஸ்லோகா நம்பர் 26. நிராமயோ நிராபாசஹ நிர்விகல்போஹமாததஹ நாஹம் தேஹோ ஹ்யசத்
ரூபஹ நாஹம் தேஹோ யசத் ரூபஹ ஞானமித்யுச்யதே புதைஹி ஞானமித்யுச்யதே புதைஹி. ஸோ அகம் அகெயின் அசத் ரூபா தேகா ந பவாமி. அசத் ரூபம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சத்து ரூபம் இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னா மித்யா அப்படின்னு அர்த்தம். அது வந்து சேஞ்சுக்கு உட்பட்டது. நான் வந்து இந்த அழிஞ்சு போகிற தேகம் இல்லை, நான் வந்து நிராமயகா. ஆமயகா அப்படின்னு சொன்னால் டிசீஸ் அப்படின்னு அர்த்தம். நிராமயகான என்ன அர்த்தம்? ஃப்ரீ ஃப்ரம் ஆல் டிசீசஸ். ஸோ இதையும் நாம் வந்து ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து டவுட்டெல்லாம் வருது. நிறையா ஞானிகளுக்கும் வியாதிலாம் வருதே, டிசீஸ் எல்லாம் அவளும் வந்து அண்டர்கோ பண்ணுறாளே அப்படின்னு டவுட்டெல்லாம் நிறைய பேருக்கு இருக்கு. அப்போ எப்படி வந்து நிராமயகா அப்படின்னு சொல்லிக்க முடியும்? ஒரு ஞானி தன்னை எப்படி நிராமயகா அப்படின்னு சொல்லிக்க முடியும்? இப்போ ஞானி வந்து ஐ ஆம் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் டிசீசஸ் அப்படின்னு சொல்கிறாருன்னா அந்த ஐயோட மீனிங் என்னது? கண்டிப்பாக அது தேகம் கிடையாது. ஏன்னா செகண்ட் லைனில் என்ன வருது? நாஹம் தேகா. அதனால் ஞானி வந்து எதை ரெஃபர் பண்ணுறாரு அந்த இடத்துல? ஆத்மா நிராமயகா அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஞானியுடைய சரீரமும் டெஃபினட்டாக அஜ்ஞானியுடைய சரீரம் மாதிரி தான் இருக்கும். அஜ்ஞானியுடைய சரீரத்துக்கு என்னெல்லாம் டிசீசஸ்லாம் வரலாமோ அதெல்லாம் ஞானியுடைய சரீரத்துக்கும் வரலாம். ஏன்னா சரீரம் அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? சீரியமான ஸ்வபாவஹா, தேட் விச் இஸ் சப்ஜெக்ட் டு டிகே அண்ட் டிசீஸ் இஸ் கால்ட் ஷரீரம். வியாதிகிரஸ்தம் கலேவரம், கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? கலேவரம்னா பாடின்னு அர்த்தம், வியாதினா வியாதி டிசீஸு, கிரஸ்தம்னா அஃபெக்ட் ஆகிறதுன்னு அர்த்தம். இப்போ வியாதிகிரஸ்தம் கலேவரம், டிசீஸ்னால அஃபெக்ட் ஆகிறது எதுவோ அதுக்கு பேர் ஷரீரம். அப்போ டிசீஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தேன்னா உடம்போட ஒரு இன்ட்ரென்சிக் நேச்சர் அப்படின்னே சொல்லலாம். அப்படின்னா இப்போ நம்ம ஹெல்த்தியாக இருக்கோம் அப்படின்னா ஆக்சுவலாக சந்தோஷப்படணும் நம்ம இல்லையா? அதனால் அஜ்ஞானியுடைய தேகமும் ஞானியுடைய தேகமும் அது வந்து சப்ஜெக்ட் டு டிசீஸ். இந்த ஃபேக்டை வந்து முதல்ல நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த சரீரமே நமக்கு எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? எதனால் இந்த சரீரம் இப்போ நமக்கு கிடச்சிருக்கு? பிராரப்தம் எக்ஸாஸ்ட் பண்ணுறதுக்காகத்தான் இந்த சரீரமே இப்போ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ பிராரப்தம் அப்படின்னு சொன்னாலே இட் இஸ் எ மிக்சர் ஆஃப் பாபம் அண்ட் புண்ணியம். இப்போ ஞானிக்கு வேணால் ஃப்ரெஷ்ஷாக பாபம் அண்ட் புண்ணியம் சேராமல் இருக்கலாம், ஆனால் அக்வயர்டு பாபம் அண்ட் புண்ணியம் இருக்கும்ல, அதை எல்லாத்தையும் ஞானி வந்து எக்ஸாஸ்ட் பண்ணித்தான் ஆகணும். எப்படி தெரியும் ஞானிக்கும் அக்வயர்டு பாப புண்ணியம் இருக்குன்னு? எப்படி தெரியுறது ஞானிக்கும் அக்வைட் பாப புண்ணியம் இருக்குன்னு? ஆ, உயிரோடு இருக்கார்ல, உயிரோடு இருக்காருனாலே என்ன அர்த்தம்? அக்வைட் பாப புண்ணியம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ பிராரப்த கர்மா முடிஞ்ச உடனே, அதாவது இந்த விளக்கில் வந்து எண்ணெய் தீர்ந்து போன உடனே எப்படி விளக்கானது அணைஞ்சு போகிறதோ அந்த மாதிரி பிராரப்த கர்மா தீர்ந்து போன உடனே இந்த உடம்பும் வந்து போயிடுறது. அதனால் ஞானியுடைய சரீரம் ஆல் த டைம் ஹெல்த்தியாகவே இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஞானம் வந்துடுத்துன்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே வராது, நமக்கு உடம்பில் வந்து எந்த வியாதியுமே வராது. இந்த மாதிரிலாம் ஏதாவது ராங்காக நாம் எதாவது அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வச்சுருந்தோம்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங்லாம் நாம் ரிமூவ் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த டிசீஸ் எல்லாம் எதை சேர்ந்தது? சரீரத்தை சேர்ந்தது. ஏன்னா ஞானிக்கு வந்து இந்த மாதிரி மென்டல் டிஸ்டர்பன்சஸ்னால் ஏற்படுற டிசீசஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வேணால் ஞானிக்கு வராது அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஓரளவுக்கு அந்த சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்னால ஹெல்த்தெல்லாம் அஃபெக்ட் ஆகும்ல, அந்த மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸ்லாம் ஞானிக்கு இருக்காதுன்னு வேணால் சொல்லிக்கலாம். இப்போ பிராரப்தத்தினால் ஏற்படக்கூடிய டிசீஸ்லேருந்து ஞானியால் கூட
தப்பிக்க முடியாது. ஸோ நிராமயா ஆத்மா நிராமயா நது தேகா. நெக்ஸ்ட் என்னது, நிராபாசா. நிராபாசா அப்படின்னு சொன்னால் ஆத்மாவை வந்து ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆபாசா அப்படின்னு சொன்னால் பலவியாப்தின்னு அர்த்தம் டெக்னிக்கலாக. நிராபாசா அப்படின்னு சொன்னால் பலவியாப்தி ரஹிதா, அதை வந்து ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது. இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்டை பற்றின அறிவை நாம் அடையணும்னு வச்சுக்கோங்க. ஜென்ரலாக இந்த அறிவு அப்படிங்கிறது எந்த இடத்துல ஏற்படுறது நமக்கு? அந்தக்கரணத்தில் அறிவு அப்படிங்கிறது ஏற்படுறது, ரைட். இப்போ எனி நாலெட்ஜ் அந்தக்கரணத்தில் தான் ஏற்பட்டாகணும். ஸோ எந்த ஃபார்மில் ஏற்படுறது அந்த நாலெட்ஜு? விருத்தி ஃபார்மில், தாட் ஃபார்மில் அறிவானது ஏற்படுறது. இப்போ இந்த அந்தக்கரணம் அப்படிங்கிறது எந்த சரீரத்தை சேர்ந்தது? சூக்ஷ்ம சரீரத்தை சேர்ந்தது. இப்போ நம்ம பார்த்துருக்கோம், ஸ்தூலமை விட சூக்ஷ்மமாக இருக்கக்கூடியதுக்கு வியாபகத்தன்மை ஜாஸ்தி, கரெக்டா? ஸ்தூலத்தை விட சூக்ஷ்மம் வந்து வியாபகத்தன்மை ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ இந்த அந்தக்கரணம் இருக்குல்ல, அது சூக்ஷ்மமாக இருக்கிறதுனால அதுக்கு ஜென்ரலாக வந்து இந்த பாடியோடு அது லிமிட்டடானா இல்லை, அதனால் வந்து பாடியை தாண்டியும் வியாபிக்க முடியும், கரெக்டா? அந்தக்கரணம் சூக்ஷ்மம், சூக்ஷ்மத்துக்கு வியாபகத்தன்மை ஜாஸ்தி. இப்போ இது வந்து ஸ்தூலம், இப்போ இது ஒரு பிளேஸில் வந்து லொக்கேட்டட்னா லொக்கேட்டட், ஆனால் சூக்ஷ்மமாக இருக்கக்கூடியதுக்கு தாண்டியும் வந்து பவுண்டரியை தாண்டி இதுன்னு அதுக்குன்னு ஒரு பவுண்டரி இருக்குல்ல, அதை தாண்டியும் அதனால் வந்து வியாபிக்க முடியும். அப்போ நம்ம எந்த ஒரு விஷயத்தை பற்றி இப்போ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் ஆக்சுவலாக என்ன ப்ராசஸ் அங்கே நடக்கிறது அப்படின்னா, நம்மளுடைய விருத்தி வந்து ட்ராவல் பண்ணி அந்த அறிவை நமக்கு கொடுக்கறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த இது வந்து பென் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த டைரக்ஷனில் என்னுடைய இந்திரியம் இப்போ இருக்கணும். பட் இந்திரியம்க்கு ஆப்வியஸாக இந்திரியம்க்கு எது பேக் பண்ணி ஆகணும்? நம்மளுடைய அந்த கரணம் வந்து இந்திரியத்தை இப்போது சப்போர்ட் பண்ணி ஆகணும். ஸோ எப்படி அது சப்போர்ட்டை லெண்ட் பண்ணுறது இந்த அந்தக்கரணம்? என்ன பண்ணுறது, தாட் ஃபார்மில் தான் அந்தக்கரணத்தினால வந்து ஹெல்ப்பை லெண்ட் பண்ண முடியும். அப்போ அந்த அந்தக்கரணம் என்ன பண்ணுறது அப்படின்னா, ஒரு தாட்டை இந்த ஆப்ஜெக்டுக்கு கிட்டக்க அனுப்புறது. ஏன்னா நான் இப்போ எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறேனோ அதனுடைய டைரெக்ஷனில் என்னுடைய இந்திரியம் இருக்கும். அப்போ என்ன பண்ணும், தாட்டும் வந்து ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணுறது, அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டை போய் இப்போ தாட் என்ன பண்ணும், பர்வேடு பண்ணும். ஸோ தாட்டுக்கு பேர் என்னது சான்ஸ்கிரிட்டில்? விருத்தி. பர்வேடு பண்ணுறதுக்கு என்ன சான்ஸ்கிரிட்டில்? வியாப்தி. அப்போ தாட்டு போய் இந்த ஆப்ஜெக்டை பர்வேட் பண்ணிட்டுனா அதுக்கு பேர் விருத்தி வியாப்தி அப்படின்னு பேர், ரைட்டா? இப்போ உடனே எனக்கு இது என்னன்னு தெரிஞ்சிடுமா? இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் இருக்கு. இப்போ எனி திங் இன் திஸ் வேர்ல்ட், யூ டேக் எனி ஆப்ஜெக்ட், அதெல்லாம் எதுலேருந்து வந்திருக்கு அந்த ஆப்ஜெக்ட் எல்லாம்? வேர்ல்டே எதுலேருந்து ஒரிஜினேட் ஆகிருக்கு? மாயாலேருந்து வந்திருக்கா? மாயாலேருந்து என்டையர் வேர்ல்டு ஒரிஜினேட் ஆயிருக்கு. அத்த ஆகாஷம்பூதா ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னிஹி. அதுக்கு முன்னாடி லைனில் என்ன படிச்சிருப்போம், பிரம்மாஸ்ரய சத்வரஜஸ்தமோ குணாத்மிகா மாயா அஸ்தி. அதுக்கப்புறம் அத்த ஆகாஷம்பூதா அப்படின்னா மாயாலேருந்து ஆகாஷம் வந்தது, வாயு வந்தது அப்படின்னு படிக்கிறோமா? இப்போ மாயா வந்து த்ரிகுணாத்மிகா மாயாவா? அதுக்கப்புறம் மாயா கிட்ட என்ன சக்தி இருக்கு? விக்ஷேப சக்தி, ஆவரண சக்தி. இப்போது அதுக்கிட்டே இருந்து எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் ப்ராடக்ட்ஸ்லேயும் என்ன இருக்கும்? விக்ஷேப சக்தி,
ஆவரண சக்தி. எனி ஆப்ஜெக்ட் இன் திஸ் வேர்ல்ட் வில் டெஃபினெட்லி பி அசோசியேட்டட் வித் ஆவரண சக்தி அண்ட் விக்ஷேப சக்தி. கரெக்டா? இப்போது இந்த இது பெண்ணும் ஒரு ஆப்ஜெக்டா? அப்போ இதுவும் வந்து ஆவரண சக்தி விக்ஷேப சக்தியோட அசோசியேட் ஆகியிருக்குமா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது பெண்ணுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். கரெக்டா? அப்போது நான் என் கண்ணால் இந்த டைரெக்ஷனில் பார்க்குறேன். கண்ணனால் என்ன ரிப்போர்ட் பண்ண முடியும்? வெறும் ஃபார்மையும் கலரையும் தான் ரிப்போர்ட் பண்ண முடியும். அப்போ என்னோடய அந்தக்கரணம் வந்து பேக் பண்ணுறது, பேக் பண்ணி என்ன பண்ணுறது, ஒரு தாட்டை வந்து இந்த பெண்ணுக்கிட்ட அனுப்புறது வெளியில். அதனால தான் சூக்ஷ்மம், அதுக்கு வியாபகத்தன்மை ஜாஸ்தி. இப்போது அந்தக்கரணம்லேருந்து ஒரு தாட் வந்து இந்த பெண்ணை வந்து ஃபுல்லாக பர்வேட் பண்ணுறது. இப்போ பெண்ணை ஃபுல்லாக பர்வேட் பண்ணுறது தான் விருத்தி வியாப்தி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்ன ஆகிறது அப்படின்னா, நேச்சுரலாகவே வந்து இந்த பெண்ணுக்கு ஆவரண சக்தி இருக்கிறதுனால அந்த விருத்தி போய் அதை பர்வேட் பண்ண உடனே அந்த ஆவரணம் ரிமூவ் ஆகிறது. இப்படி தான் நம்ம ஒரு ஒரு விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ஆவரண சக்தி நேச்சுரலாக இருக்கிறதுனால இப்போ என் விருத்தி போய் அதை பர்வேட் பண்ணின உடனே ஆவரணம் நீங்கிறது. சரி, உடனே எனக்கு அது பெண்ணுன்னு தெரிஞ்சு விடுறதா? அந்த விருத்தியாலேயே வந்து இதுதான் பெண் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுமா? அப்படின்னா விருத்தி வந்து ஜடம் இல்லையா? விருத்தியோட நேச்சர் என்னது? ஜடம். அதுக்கே தெரிஞ்சுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கா? அப்படின்னா இல்லை. அப்போ விருத்தி கூட டெஃபினட்டாக வேறு என்னவும் இருக்கணும், சிதாபாசகா இருக்கணும். ஏன்னா சித்து ஆல் பர்வேடிங். கரெக்டா? அப்போது எங்கெல்லாம் மீடியம் இருக்கோ அங்கெல்லாம் என்ன ஆகும்? இப்போது ரிஃப்ளெக்ட் ஆகும். சிதாபாசகாவும் டெஃபினட்டாக விருத்தியோடு இருக்கும். அப்போ அந்த சிதாபாசகா இருக்குல்ல, அதுதான் என்ன பண்ணுறது, அது அகெயின் இந்த பெண்ணை வந்து பர்வேட் பண்ணும் பொழுது இது பெண் அப்படிங்கிற அறிவு நமக்கு ஏற்படுறது. அந்த சிதாபாசகா இருக்குல்ல, அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா பலஹா அப்படின்னு அதுக்கு பேர். அப்போ அந்த சிதாபாசகா இப்போ பருவேடு பண்ணிதுன்னா அதை என்ன சொல்லலாம், பல வியாப்தி அப்படின்னு அதுக்கு பேர். ஸோ பல வியாப்தி ஏற்பட்ட உடனே நமக்கு இது பெண் அப்படின்னு தெரியறது. ஸோ இப்படி தான் நாம் வந்து எனி ஆப்ஜெக்டை தெரிஞ்சுக்கிறோம். இப்போ வந்து இதுக்கு ஜென்ரலாக வந்து என்ன எக்ஸாம்பிள் கொடுப்பா அப்படின்னா, ஒரு டார்க் ரூம், சரியா? அந்த டார்க் ரூமில் நீங்கள் வந்து ஒரு ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சே வந்து ஒரு புக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த புக்கும் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு பானைக்குள்ளே புக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. க்ளே பாட்டுக்குள்ளே அந்த புக்கை வந்து வச்சுருக்கோம். இப்போ நான் போய் அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ரூம் எப்படி இருக்குது? இருட்டாக இருக்குது. அப்போ இருட்டு ரூம்குள்ளே நுழையும் போது நீங்கள் என்ன எடுத்துன்னு போவேள்? ஒரு டார்ச் லைட்டு நீங்கள் இப்போ எடுத்துன்னு போனோம், சரியா? வேறு ஏதாவது இதை எடுத்துன்னு போகிறேன், அதை எடுத்துன்னு போகிறேன்லாம் சொல்ல, டார்ச் லைட்டு எடுத்துட்டு போகிறேன். இப்போ ஆக்சுவலாக இந்த ப்ராசஸ் எப்படி நடக்கிறதுன்றதுக்கு டார்ச் லைட் எக்ஸாம்பிள் இருந்தால் ஈஸியாக புரியும் அதுக்காக. ஸோ போன உடனே இப்போ வந்து பானைக்குள்ளே புக் இருக்குது இல்லையா? இப்போ இந்த பானைங்கிறது அந்த புக்கை என்ன பண்ணியிருக்கு, கவர் பண்ணியிருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு இந்த கவரை நாம் வந்து இப்போது ரிமூவ் பண்ணணும். அப்போ கவரை ரிமூவ் பண்ணுறதுக்கு அந்த டார்ச் லைட்டில் அந்த ஹேண்டில் இருக்குல்ல, அந்த ஹேண்டிலால் ஒரு அடி போட்டால் கவர் இப்போது ரிமூவ் ஆகிடும். சரி, கவர் ரிமூவ் ஆகிடுதே, உனக்கு புக்கு தெரியறதா அப்படின்னா, இப்போ புக்கை எப்படி எனக்கு தெரியும், புக்கை ஏதோ ஒன்று இலூமின் பண்ணணும், அதுக்கு அந்த டார்ச் லைட்டில் இருக்கிற லைட்டு அந்த புக்கை இப்போது இலூமின் பண்ணி இதுதான் புக் அப்படின்னு நமக்கு தெரியறது. இப்படி இது வந்து எனி ஆப்ஜெக்ட் நாம் வந்து இப்படி தான் இந்த ப்ராசஸில் தான் ஒரு ஒரு ஆப்ஜெக்டையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ விருத்தி வியாப்தி, பல வியாப்தி, இது ரெண்டும் நடந்தால் தான் நமக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்டினுடைய அறிவு நாலெட்ஜ் ஆனது நமக்கு வந்து கிடைக்கிறது. அப்போ இங்கே வந்து ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்கா, நிரா பாசகா அப்படின்னா என்னது பார்த்தோம், பல வியாப்தி ரஹிதா. அப்பனா பிரம்மனோட கேஸில் மட்டும் என்ன நடக்கிறது, பல வியாப்தி அவசியம் இல்லை.
ஏன் பிரம்மனோட கேஸில் மட்டும் இப்போ பலவியாப்தி அவசியம் இல்லை? இப்போ வந்து இப்போ அந்த பாட்டுக்குள்ள புக்கு போய் பார்த்து தெரிஞ்சுட்டோம்ல, அதுக்கு பதிலாக பாட்டுக்குள்ளே சப்போஸ் விளக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. பாட்டுக்குள்ளே விளக்கு இருக்குன்னா நான் அதே இருட்டு ரூமு, நான் என்ன பண்ணுவேன், இப்போது டார்ச் எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ எனக்கு அந்த டார்ச் லைட் எதுக்கு ஹெல்ப் ஆகும்? அந்த ஆவரண சக்தியை ரிமூவ் பண்ணுறதுக்கு மட்டும் எனக்கு வந்து அந்த டார்ச் லைட் ஹெல்ப் பண்ணும், அவ்வளோதான். இப்போ நான் அந்த டார்ச் லைட்டுடைய ஹேண்டில் வச்சு பானையை உடச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால், அதுக்குள்ளே இருக்க விளக்கு அதை இலூமின் பண்ணுறதுக்கு வேறு ஒரு விளக்கு தேவைப்படுமா, வேறு ஒரு லைட்டு தேவைப்படுமா? தேவைப்படாது. ஏன்னா அந்த லைட்டே இப்போ எப்படி இருக்க, ஸ்வ பிரகாஷாகா. அப்போ பிரம்மனோட கேஸில் நமக்கு விருத்தி வியாப்தி மட்டும் அவசியமாகிறது. ஏன்? அஞ்ஞானம் ரிமூவ் பண்ணுறதுக்கு விருத்தி வியாப்தி தேவைப்படுறது. அஞ்ஞானம்ங்கிற கவர் ரிமூவ் ஆன உடனே அந்த பிரம்மன் இருக்கே, அதுக்கு வேறு ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் விஷயம் இலூமின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பிரம்மனே எப்படி இருக்கு, ஸ்வ பிரகாஷகா, ஸ்வயம் பிரகாஷகா. அதனால் ஒரு எக்ஸ்டர்னல் லைட் சோர்ஸ் அதுக்கு தேவையில்லை. தேர்ஃபோர் சிதாபாசகா பிரம்மனை இலூமின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பிரம்மன் ஸ்வ பிரகாஷகா. அப்போ இந்த இடத்துல வெறும விருத்தி வியாப்தி மட்டும் இருந்தால் போகிறோம், ஆனால் பல வியாப்தி இந்த இடத்துல நடக்கிறது இல்லை. அதனால் அது எப்படிப்பட்ட பிரம்மனா, பல வியாப்தி ரஹித்த பிரம்மன். அதுதான் இதனுடைய அர்த்தம். ஸோ செல்ஃப் எவிடென்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு நிராபாசகா அப்படிங்கிற வார்த்தையை அவர் வந்து சங்கரர் வந்து யூஸ் பண்ணி, ஆபாசகா அப்படின்னா பலவியாப்தி, நிராபாசகா அப்படின்னா பலவியாப்தி ரஹிதஹா அப்படின்னு நாம் வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கார்? ஸோ அகெயின் இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நிராபாசகா அப்படின்னா அகெயின் இதை வந்து ஒரு ஆப்ஜெக்டாக நம்மளால் வந்து தெரிஞ்சிக்க முடியாது அப்படிங்கிறதையும் நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எப்படி ஒரு புக்கையோ ஒரு பெண்ணையோ இல்லை ஒரு தாட்டையோ நாம் ஆப்ஜெக்டிஃபை பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமோ, அந்த மாதிரி பிரம்மனை ஆப்ஜெக்டிஃபை பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அதனால தான் பல வியாப்தி ரஹிதஹா அப்படிங்கிறதையும் இங்கே வந்து சொல்கிறார். ஏன் அதை ஆப்ஜெக்டிஃபை பண்ணி தெரிஞ்சுக்க முடியாது? ஏன்னா அதுதான் சப்ஜெக்ட். அதனால தான் ஆத்மாவை தெரிஞ்சிக்கவே முடியாது அப்படின்னு சில பேர் சொல்வாள். ஆத்மாவை தெரிஞ்சிக்கவே முடியாதுன்னா நிறைய பேருக்கு என்ன டவுட் வந்துடும், ஆத்மானு ஒன்று இருக்கா? ஏன்னா எப்படி இதனுடைய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறோம், அசப்தம் அஸ்பரிஷம் அரூபம் அரசம் அகந்தம் அப்படி எல்லாம் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தோடனே, இப்போ முயற்கொம்பு, முயற்கொம்பு கூட தான் அசப்தம் அஸ்பரிஷம் அரூபம் அரசம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா முயற்கொம்பை பார்க்க முடியாது, முயற்கொம்பை தொட முடியாது, இப்போ எல்லாம் அதுக்கும் தானே இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஆத்மாவும் முயற்கொம்பு மாதிரி அசத்தா, இல்லாத ஒரு விஷயமா அப்படின்னா, அது இல்லாத விஷயம் கிடையாது, இருக்குது. ஆனால் அதுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கிடையாது, அதனால் அதை நம்மளால் ஆப்ஜெக்டிஃபை பண்ணி பார்க்க முடியாது. ஸோ இதுவும் வந்து நாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். அப்போ அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், சப்ஜெக்டாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ஆப்ஜெக்டிஃபை பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா எத்தனை வருஷம் படித்து முடித்ததுக்கப்புறம் கூட இந்த ஃபண்டமெண்டல் டவுட் நமக்கு வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஓ, பிரம்மன் ஒன்று இல்லவே இல்லை போல இருக்கு, நாம் தான் இவ்வளோ வருஷம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம் போல இருக்குது அப்படின்னு கூட நம்மளுக்கு பேசிக் டவுட்டு எவ்வளவோ வருஷம் கழித்து கூட வரலாம். இப்போ அந்த டவுட்டெல்லாம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த கிளாரிஃபிகேஷன் எல்லாம் இங்கே சங்கரர் வந்து கொடுக்குறார். ஸோ செல்ஃப் எவிடென்ட், அது நான் அப்படின்னு நாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து நிர்விகல்பகா. நிர்விகல்பகானா வித்தவுட் டிவிஷன், டிவிஷன்ஸ் அனாத்மாவை சேர்ந்தது. அப்போ டிவிஷன் அப்படின்னு சொன்னால் அது ஒன்று பாடியோட தான் இருக்கும், இல்லை மைண்டோட தான் இருக்கும், இல்லை வேர்ல்டோட தான் இருக்கும், அது என்னோடது இல்லை. இப்போ இந்த டிவிஷன்ஸை பர்வேடு பண்ணி டிவிஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு காமிக்கிற கான்ஷியஸ்னஸ்
நான் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ லைட் மாதிரி லைட் என்ன பண்ணுறது, என்டையர் ஹாலை பெர்வேட் பண்ணுறது. அப்புறம் எவ்வளோ டிவிஷன்ஸ் இருக்கோ அத்தனையையும் லைட் நமக்கு காமிக்கிறது. ஆனால் லைட் எப்படி இருக்குது, டிவிஷன்லெஸ்ஸாக இருக்குது. அது மாதிரி கான்ஷியஸ்னஸும் விகல்ப ரஹிதா. நெக்ஸ்ட் என்னது, ஆததஹா. ஆததஹானா ஆல் பர்வேடிங்னு அர்த்தம், சர்வகதஹா வியாப்தஹா. ஸோ அகம் ஆததஹா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து ஆத்மா வந்து ஆததஹா, பிரம்மன் வந்து ஆததஹா அப்படின்னு புரிஞ்சுக்கக்கூடாது. எப்படி புரிஞ்சுக்கணும், நான் ஆததஹா, அகம் நிர்விகல்பகா, அகம் நிராபாசகா, அகம் நிர்விகாரா அப்படின்னு அந்த இடத்துல அகம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நமக்கு எந்த இடத்துல பிரச்சனை வரும், அகம் ஆததஹால தான் பிரச்சனை வரும் இல்லை. ஆல் பர்வேடிங் அப்படின்னா ஐ எம் நாட் ஈவன் ஆல் பர்வேடிங், ஹவு கேன் ஐ பி ஆல் பர்வேடிங் அப்படின்னு நமக்கு டவுட் வரும்போது நாம் எப்படி நம்மளை கரெக்ட் பண்ணிக்கணும், அந்த நானில் வந்து பாடி மைண்டை திருப்பி திருப்பி போடுறியம்மா, அந்த பாடி மைண்டை தூக்கிட்டு அந்த நானில் வந்து கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு போட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அகெயின் ஏதோ ஒரு கான்ஷியஸ்னஸ் இல்லாது நான் தான் அந்த கான்ஷியஸ்னஸ். நெக்ஸ்ட் ஆத்மா நிரவயவம், அதுதான் நிரவயவம்னா பார்ட் எதுவும் அதுக்கு இல்லை. எல்லாத்துக்கும் வந்து அகம் அகம்னு ஆட் பண்ணிக்க சொல்கிறார். அப்படி பண்ணி தான் நம்மளோட மைண்டை வந்து நாம் ட்ரெயின் பண்ணிக்கணும். ஆத்மா இப்படி, ஆத்மா அப்படி அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டேன்னா வேறு யாருக்கும் அதை சொல்லி நம்மக்கிட்டேருந்து இதை வந்து கழித்து விடுற மாதிரி ஆகிடும். அதனால் எப்பயுமே, ஏன்னா இவ்வளோ நாள் சொல்லியாச்சு ஆத்மா அப்படி இருக்கு, பிரம்மன் இப்படி இருக்குன்னு. ஸோ இனிமேல் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், அகம் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொன்னால் எல்லா பிரம்மனுடைய லட்சணம் அத்தனையும் இப்போது என்னுடைய லட்சணம். ஸோ நான் நான் நான்னு இப்போது யூஸ் பண்ணி பழகு. நான் நிர்விகாரகா, நான்னா நாட் தட் நான், நான் நிர்விகாரகா நிராகாரகா அப்படின்னு மைண்டை வந்து இப்போது ட்ரெயின் பண்ணணும். இது ஞானம் புதைகி உச்சியத்தே, இதுதான் ஞானம் அப்படின்னு வைஸ் பீப்புள் எல்லாம் சொல்கிறா அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்கிறது. அடுத்த ஸ்லோகம் ஸ்லோகா நம்பர் 27. நிர்குணோ நிஷ்க்ரியோ நித்யஹ, நித்யமுக்தோஹமச்யுதஹ, நாஹம் தேஹோ ஹ்யசத்ரூபஹ, ஞானமித்யுச்யதே புதைஹி. ஸோ அகெயின் ரெண்டாவது லைன் ரெப்பட்டிஷன், நான் வந்து தேகம் கிடையாது, இந்த அட்ரிபியூட்ஸ் எல்லாம் இருக்கிற தேகம் நான் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். அப்போ நான் யார், நிர்குணஹா, அகம் நிர்குணஹா, ஃப்ரீ ஃப்ரம் ஆல் ப்ராப்பர்ட்டிஸ். ஃப்ரீ ஃப்ரம் ஆல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறத நாம் வந்து அந்த பேசிக் பிரின்சிபிள், டூ பிரின்சிபிள்ஸ் வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம் இல்லையா. என்ன பிரின்சிபிள் அது, நான் எதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேனோ அது நான் கிடையாது. இது வந்து ஃபஸ்ட்டு பிரின்சிபல். ரெண்டாவது என்னது, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் அந்த ஆப்ஜெக்டை சேர்ந்தது, என்னோடது இல்லை. ஸோ நோன் ஆட்ரிபியூட்ஸ் வந்து நோன் ஆப்ஜெக்டை சேர்ந்தது, நோவர் சப்ஜெக்டை சேர்ந்தது இல்லை. அப்போ எக்ஸ்பீரியன்ஸருக்கு எந்த ப்ராப்பர்ட்டியும் கிடையாது, நோவருக்கு எந்த ப்ராப்பர்ட்டியும் கிடையாது. இப்போ சப்போஸ் எக்ஸ்பீரியன்ஸரோட ப்ராப்பர்ட்டியை பற்றி நாம் பேசணும் அப்படின்னு சொன்னால் எப்படி பேச முடியும், எக்ஸ்பீரியன்ஸருடைய ப்ராப்பர்ட்டி பற்றி பேசணும் அப்படின்னா எப்படி பேச முடியும், சும்மா ஒரு என்ன அபியூபேதவாதகான்னு சொல்லுவோம்ல, எக்ஸ்பீரியன்ஸருக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னு நான் பேசணுன்னா இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணி ஆகணும், எக்ஸ்பீரியன்ஸரை
ஆப்ஜெக்டிஃபை பண்ணினாதானே அதில் என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு என்னால் பேச முடியும். எக்ஸ்பீரியன்சரை ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியுமா? எக்ஸ்பீரியன்சர் ஒரு நாளைக்கும் ஆப்ஜெக்ட் ஆக மாட்டார். எக்ஸ்பீரியன்சர் இஸ் ஆல்வேஸ் தி சப்ஜெக்ட். அதனால் எக்ஸ்பீரியன்சருடைய ப்ராப்பர்ட்டி பற்றி பேச முடியாது. ஏன்னா எக்ஸ்பீரியன்சருக்கு ப்ராப்பர்ட்டியே இல்லை. அகம் நிர்குணஹா தர்ம அதர்ம அதீதஹா குணதோஷ அதீதஹா அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நிஷ்கிரியஹா. நிஷ்கிரியஹானா ஃப்ரீ ஃப்ரம் ஆக்ஷன்ஸ். ஏன்னா ஆக்ஷன் நடக்கணும்னா மூமெண்ட் இருக்கணும், ஆர் இந்திரியம் இருக்கணும், டிரான்சாக்ட் பண்ணுறதுக்கு மீடியம் இருக்கணும், ஏதாவது இதெல்லாம் இருக்கணும், பார்ட்ஸ் எல்லாம் இருக்கணும். ஸோ எந்த ஒரு ஆக்ஷனும் எனக்கு இல்லை. அப்போ வந்து ஆக்ஷன் எல்லாம் எதுக்கு நடக்கிறது? எதர் ஃபிசிக்கல் பாடியில் ஆக்ஷன் நடக்கிறது, இல்லைன்னா சட்டில் பாடியில் ஆக்ஷன் ஆனது நடக்கிறது. ஏன்னா அங்கே தான் அந்த மூமெண்ட் வந்து இப்போது ஏற்படுறது. ஃபிசிக்கல் பாடி மூவ் பண்ணுறது நமக்கே தெரியும். இப்போது சட்டில் பாடி எப்படி வந்து, சட்டில் பாடியில் எப்படி மூமெண்ட் இருக்கு? இப்போ வந்து திங்க் பண்ணுறோம் அப்படின்னா ஆக்சுவலாக என்ன நடக்கிறது? திங்கிங் ப்ராசஸில் உட்காந்து சும்மா உட்காந்து தான் யோசிக்கிறோம், ஆனாலும் தாட்ஸ் வந்து மைண்டில் மூவ் ஆகிறது, சலனம் வந்து அந்த இடத்துல இருக்குது. கை கால்லாம் மூவ் பண்ணல, ஆனால் தாட்ஸ் வந்து இப்போது மூவ் ஆகிறது. ஸோ மைண்டு வந்து மூவ் ஆகிறது அப்படின்னு சொன்னாலே இப்போ மைண்டுக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்குது. அதனால் வந்து அதை அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த மாதிரி வந்து நடந்துக்கிறது. இப்போ மைண்டு வந்து மூவே ஆகலைன்னா, தாட்ஸ் எல்லாம் மூவே ஆகலைன்னா என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஐ ஆம் ஹியர் பட் ஐ டு நாட் ஹியர், வேறு ஏதோ பற்றி அப்படியே அது பிளாங்காக இருக்குது எல்லாம் சொல்லுவாள்ல. இப்போ மென்டல் ஆக்டிவிட்டிக்கு பேர் விருத்தி விகாரா அப்படின்னு சொல்லலாம். அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு இல்லையா, விருத்தி வந்து சேஞ்ச் ஆகிறது. ஸோ ஆத்மாவுக்கு இந்த மாதிரி ஏதாவது மூமெண்ட்லாம் இருக்கானா? இல்லை. ஏன் மூமெண்ட் இல்லை? ஏன்னா ஆத்மா வந்து ஆல் பர்வேடிங். அப்போ ஸ்பேஸு வந்து ஆல் பர்வேடிங். அப்போ ஸ்பேஸ் ட்ராவல்லாம் சொல்கிறாள், அதெல்லாம் எப்படி பின்ன நடக்கிறது? ஸ்பேஸ் ட்ராவல் பற்றிலாம் படிக்கிறோம்ல, பின்ன என்னது அதெல்லாம்? ஸ்பேஸ் ட்ராவல் பண்ணாது, ஸ்பேஸில் ட்ராவல் பண்ணலாம். ஸோ நிஷ்கிரியா. நெக்ஸ்ட் வந்து என்னது? நித்யஹா. நித்யஹானா நமக்கே தெரியும், எப்போவுமே எக்ஸிஸ்டிங். எனக்கு பர்த்தோ டெத்தோ கிடையாது. நான் வந்து பர்த் அண்ட் டெத்தை விட்னஸ் பண்ணுற கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபல். எல்லா விதமான சேஞ்சையும் ஆல் த டைம் விட்னஸ் பண்ணிட்டு இருக்கிற கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபல். ஸோ அகம் தேச அதீதஹா கால அதீதஹா. நமக்கு தெரியும் எந்த ஒரு விஷயமும் காலத்துக்கு உட்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக அது வந்து காலப்போக்கில் காணாம போயிடும் அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ வந்து இந்த பாய் இருக்குது ஒரு ஜமக்காலம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து இப்போ நான் இந்த ஜமக்காலத்தை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? அதில் என்னெல்லாம் இருந்ததோ அது எல்லாமும் வந்து இப்போது ரிமூவ் ஆகிடும்ல. இப்போ வாழலாம் நம்ம வந்து எழுப்பணும்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணால் எழுப்பிடலாம் வாழலாம்? பாய் ஜஸ்ட்டு வந்து இந்த பக்கம் புல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்த விட்டு டக்குன்னு எல்லோரும் வந்து காலி பண்ணிவிடுவான். இப்போ சப்போஸ் அப்படி புல் பண்ணி ஜமக்காலம் வந்துடுது சரியா, ஆனால் ஆள் மட்டும் உட்காந்துட்டே இருக்கா அப்படின்னா என்ன ரீசனாக இருக்க முடியும்? அந்த பர்சன் பாயிலேயே உட்காரலை அப்படின்னு நாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா. அப்போ இந்த பாய் அப்படிங்கிற இடத்துல டைமை போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. பாயில் வந்து ரீப்ளேஸ் இட் வித் டைம். இப்போ இந்த டைமில் என்டையர் வேர்ல்டு வந்து ரெஸ்ட் ஆகின்னு இருக்கு, கரெக்டாக? மொத்த விஷயமும் டைமில் தான் ரெஸ்ட் ஆகிறது. இப்போ இந்த டைமுங்கிற பாயை வந்து இழுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இப்போ என்ன ஆகும்? அதில் இருக்கிற மொத்த ஆப்ஜெக்ட்ஸும் வந்து இப்போது
ரிமூவ் ஆகிடும். இந்த மாதிரி எப்பயாவது நடக்கிறதா நமக்கு? டெய்லி நடக்கிறத சுஷுப்தி. சுஷுப்தி அவஸ்தால என்ன ஆகிறது? டைம் டிஸப்பியர் ஆகிடுது, டைம் ரிமூவ் ஆகிடுறது. கார்பெட்டு பிடிச்சி இழுத்துடுறோம் நம்ம தூங்கும் பொழுது, அதனால என்ன ஆகிடுறது? கார்பெட் மேலே நல்லா இருந்ததோ, பாய் மேலே நல்லா இருந்ததோ அதெல்லாமும் வந்து ரிமூவ் ஆகிடுறது. அப்போ என்டையர் வேர்ல்டு டைமில் ரெஸ்ட் ஆகின்னு இருக்கு. சுஷுப்தி அவஸ்தாவில் நான் டைமே காலி பண்ணிடுறேன், அதனால் என்ன ஆகிடுறது? என்டையர் வேர்ல்டும் இப்போது ரிமூவ்டு. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நாட் ரிமூவ்டு. என்ன விஷயம்? இல்லையே, நான் தூங்கும்போது தான் எனக்கு எதுவுமே தெரியறதே இல்லையே, எல்லாமே ரிமூவ் ஆகிடுறதே. ஒன்று கூட எனக்கு தூங்கும்போது தெரியறதே இல்லையே. எல்லாமே ரிமூவ் ஆகிடுறதே, எனக்கு எதுவுமே தெரியலேன்னு எப்படிரா சொல்கிற அப்படின்னு கேட்குறது சாஸ்திரம். எதுவுமே எனக்கு தெரியலை அப்படிங்கிறத நீ எப்படி சொல்கிற அப்படின்னா, எதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை அப்படிங்கிறத விட்னஸ் பண்ணுற அந்த கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபல் மட்டும் கண்டினியூவஸாக எக்ஸிஸ்ட் ஆகிண்டு இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், விட்னஸ் பிரின்சிபலாக இருந்து ஆப்சன்ஸ் ஆஃப் எவ்ரி திங்கை நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். அப்படின்னா விட்னஸ் பிரின்சிபல் டைம்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக தானே இருக்கணும். டைமில் அது ரெஸ்ட் ஆகலைன்னு அர்த்தம், கரெக்டா? அப்போ விட்னஸ் இருக்குது, ஆனால் டைமோட பெரிவியூவில் அது இல்லை. அப்போ விட்னஸ் பிரின்சிபிள் என்ன பண்ணுறது? டைமோட ரிமூவலையே அது விட்னஸ் பண்ணுறது. விட்னஸ் வந்து, விட்னஸ் பிரின்சிபிள் வந்து வேர்ல்டோட ரிமூவலையே விட்னஸ் பண்ணுறது. அப்போ டைம் அண்ட் வேர்ல்ட் ரிமூவ் ஆகிறதை நான் விட்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், நான் டெஃபினட்டாக டைமில் ரெஸ்ட் ஆகலை. எழுந்துக்கும் போது என்ன ஆகிறது? டைம் வந்து திருப்பியும் அப்பியர் ஆகிறது, கார்பெட்டு மறுபடியும் அப்பியர் ஆகிறது, அது கூட வேர்ல்டும் சேர்ந்து அப்பியர் ஆகிறது. அப்போ வேர்ல்டு தான் அந்த டைம் அப்படிங்கிற கார்பெட்டுக்குள்ளே இருக்குது. விட்னஸ் ஒரு சாட்சி அதுக்கு வெளியில் இருக்குது. அந்த விட்னஸ் யார்? நான் தான். அது அகம் நித்யா. அந்த கால பாய் ரஹிதா அப்படின்னு போட்டுக்கோங்க, கால கார்பெட் ரஹிதா ஆர் தேச கார்பெட் ரஹிதகா, ரெண்டுமே இதுக்கு நாம் போட்டுக்கலாம். டைம் மாதிரியே ஸ்பேஸையும் வந்து அந்த பாயில் வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இப்போ எழுந்துக்கும் போது அப்பியர் ஆகிறது, தூங்கும் பொழுது டிஸப்பியர் ஆகிறது. அதனால தான் என்ன, அதாவது ஆத்மாவை ஒரு பர்டிகுலர் பிளேஸில் லொக்கேட் பண்ண முடியாது, பர்டிகுலர் டைமில் மட்டும்தான் நான் இருக்கேன் அப்படின்னும் சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்பேஸ் அண்ட் டைமுக்கு வெளியில் நான் இருக்கேன். காலாதீதகா தேச அதீதகா யஸ்ய பிரம்ம ச க்ஷத்ரம் ச உபே பவத ஓதனஹா மிருத்யுர்யஸ்யோப சேச்சனம் க இத்தா வேத யத்ர சஹா அப்படின்னு நாம் வந்து ஒரு உபநிஷத்தில் படிச்சிருக்கோம். சஹ எத்தனை இத்தா கஹ வேதா அப்படின்னு உபனிஷத் வந்து கேட்குறது. யாரால் பிரம்மனை லொக்கேட் பண்ண முடியும், எத்தனை இத்தா எந்த இடத்துல இப்படி தான் இருக்குது அப்படின்னு யாரால் வந்து சொல்ல முடியும்? ஏன்னா எல்லாமே அதில் லொக்கேட்டடு அப்படின்னு கட்டோபனிஷத் சொல்கிறது. ஸோ டைம் அண்ட் ஸ்பேஸே வந்து அதில் தான் லொக்கேட்டட். ஸோ வேர்ல்டு டைமு ஸ்பேஸ் ஆர் வேர்ல்டு வந்து டைம் அண்ட் ஸ்பேஸில் லொக்கேட்டட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கான்ஷியஸ்னஸ் எதுலையும்
லொக்கேட்டட் இல்லை. அப்படின்னா டைம் ஸ்பேஸ் வேர்ல்டு அது எல்லாமே வந்து கான்ஷியஸ்னஸில் லொக்கேட்டட். கான்ஷியஸ்னஸ் இஸ் நாட் லொக்கேட்டட். ஆத்மா குத்ர பிரதிஷ்டிதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது பிருஹதாரண்யக உபநிஷத்தில். அதுக்கு பதில் வந்து ஆத்மா ஸ்வயம் பிரதிஷ்டிதா, அது எதுலேயும் லொக்கேட்டட் கிடையாது. ஸோ நித்யா, அதனால் அது நித்ய முக்தா. ஸோ டைம் வைஸ் லிமிடேஷனும் கிடையாது, ஸ்பேஸ் வைஸ் லிமிடேஷனும் கிடையாது. ஏன்னா டைம் வைஸ் லிமிடேஷனை தான் என்ன சொல்கிறோம், மார்ட்டாலிட்டின்னு சொல்கிறோம், அழிந்து போகிறது அப்படின்னு சொல்கிறோம். ஸ்பேஸ் வைஸ் லிமிடேஷனை வந்து ஸ்மால்னெஸ்ஸு, நான் வந்து இங்கே இருந்தால் அங்கே இருக்க முடியல அப்படின்லாம் சொல்கிறோம்ல, அதுதான் ஸ்பேஸ் வைஸ் லிமிடேஷன். இது எதுவும் எனக்கு இல்லை, நோ லிமிடேஷன், நித்ய முக்தா. அப்போ இந்த ஸ்மால்னெஸ்ஸு பின்ன எதை சேர்ந்தது, ஸ்மால்னெஸ்ஸு அந்த இண்டிவிஜுவலை சேர்ந்தது. இண்டிவிஜுவாலிட்டியை நாம் ரீட்டெயின் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் ஸ்மால்னெஸ் நம்ம கூடவே கண்டினியூ ஆகும். ஐ ஆம் லெஃப்ட் அவுட், என்னை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறா, இதெல்லாம் கண்டினியூ ஆகும். எது வரைக்கும், அகம் ந ஆத்மா அப்படின்னு நினச்சிட்டுருக்கிற வரைக்கும் இதெல்லாம் வந்து கண்டினியூ ஆகும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா தேர் இஸ் நோ லிமிட்டேஷன், ஐ ஆம் லிமிட்லெஸ் சங்கரர் வந்து இங்கே என்ன சொல்கிறார், நீ வந்து ஒன்று எவர் ஃப்ரீயாக இருக்கணும், இல்லைன்னா நெவர் ஃப்ரீ தான். நெவர் ஃப்ரீயாக இருந்தால் ஃப்ரீடம்காக ஒர்க் பண்ணுறது வேஸ்ட், கரெக்டாக? நெவர் ஃப்ரீ அப்படின்னா ஃப்ரீடம்காக ஒர்க் பண்ணுறது வேஸ்ட். எவர் ஃப்ரீனா ஃப்ரீடம்காக ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ என்ன தான் பண்ணிட்டுருக்கோம் நம்ம, ஏன்னா ஒரு பவுண்டு திங்கால் ஒரு நாளைக்கும் ஃப்ரீயாக ஆகவே முடியாது. ஃப்ரீடம் சப்போஸ் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், எப்படி வந்ததோ அப்படியே அது போயிடும். ஃப்ரீடம் போச்சுன்னா என்ன ஆகும், அகெயின் பாண்டேஜ் முதல்ல வரும், அதுக்கப்புறம் திருப்பியும் ஃப்ரீ ஆகணும். ஸோ ஃப்ரீடம் வர்றதும் இல்லை போகிறதும் இல்லை, இட் இஸ் ஆல்ரெடி தேர். அதை என்ன பண்ணணும், நாம் கிளைம் பண்ணணும், ஓன் அப் பண்ணணும். வேதாந்தா படித்து முடித்த உடனே ஒருவேளை ஃப்ரீடம் வருமோ, வரவே வராது. நன்னா நோட் பண்ணிக்கோங்க, இந்த கிளாஸில் சொல்கிறேன், என்னெல்லாம் ரெட்டு கலர் பேனால் கூட அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. வேதாந்தா படித்து முடித்ததுக்கப்புறம் ஃப்ரீடம் கிடைக்காது, ஃப்ரீடம் வராது. ஏன் வராது, வந்ததுன்னா போயிடும், அதனால் அது வராது. இட் இஸ் ஆல்ரெடி தேர் அப்படின்னு வேதாந்தா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுறது மூலமாக நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் நித்ய முக்தா. ஃப்ரீடம் வந்து இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் தி செட்டப், ஃப்ரீடம் இஸ் இன்ஸ்பைட் ஆஃப் தி செட்டப். ஸோ ஆத்மா நித்ய முக்தா. நெக்ஸ்ட் வந்து அச்சுதா, அதே அதோடைய கண்டினியூவேஷனே, அதாவது ஃப்ரீடம் எப்போவுமே இருக்கும், அது வந்து என்னை விட்டு போயிடுமோன்னு நாம் வந்து பயப்பட வேண்டாம். அச்சுதகான என்ன அர்த்தம், கீழே விழாத அப்படின்னு அர்த்தம், த ஒன் வித்தவுட் அ ஃபால். அப்போ ஃப்ரீடம்லேருந்து மறுபடியும் பாண்டேஜுக்கு வந்துடுவேணான்ற பயம்லாம் நமக்கு தேவை இல்லை. அந்த இட் இஸ் நாட் தேர் ஃபார் மீ, அச்சுதகா கீழே விழறதெல்லாம் எனக்கு இல்லை. இதுக்கு பேர் ஞானம் அப்படின்னு புதைகி சொல்கிறா. நெக்ஸ்ட் ஸ்லோகா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்லோகா நம்பர் 28. நிர்மலோ நிஷ்சலோ நந்தஹ, நிர்மலோ நிஷ்சலோ நந்தஹ, சுத்தோஹமஜரோ மரஹ, சுத்தோஹமஜரோ மரஹ, நாஹம் தேஹோ ஹ்யஸத்ரூபஹ, நாஹம் தேஹோ ஹ்யஸத்ரூபஹ, ஞானமித்யுச்யதே புதைஹி, ஞானமித்யுச்யதே புதைஹி. ஸோ அஹம் நிர்மலஹ, எந்த விதமான இம்ப்யூரிட்டிஸும் எனக்கு இல்லை. அந்த டிசீஸு ஆர் எக்ஸ்டர்னல் அழுக்கு இதெல்லாம் வந்து
ஃபிசிக்கல் பாடியை சேர்ந்தது. ராகத்வேஷாதி எல்லாம் வந்து சூக்ஷ்ம சரீரத்தை சேர்ந்தது. அஜ்ஞானம் வந்து காரண சரீரத்தை சேர்ந்தது. இது எதுவும் எனக்கு இல்லை, நான் நிர்மலகா, அதனால் சுத்தகா. ஸோ நிர்மலகா தஸ்மாத் சுத்தகா, பியோர். நிஷலகா, போன ஸ்லோகத்தில் பார்த்தோம்ல அந்த நிஷ்கிரியா, அதுக்கு சிமிலர் வந்து இந்த நிஷலகா. நெக்ஸ்ட் என்னது, அனந்தகா. அனந்தகானா எனக்கு பவுண்ட்ரி கிடையாது, லிமிட்லெஸ், டைமென்ஷன்லாம் எனக்கு ஏதாவது இருக்கானா, இல்லை. ஸோ ஸ்பேஸ் வைஸும் எனக்கு லிமிட்டேஷன் கிடையாது, டைம் வைஸும் லிமிட்டேஷன் கிடையாது, ஆட்ரிபியூட்ஸ் வைஸும் எனக்கு லிமிட்டேஷன் கிடையாது. இப்போ வந்து ஸ்பேஸ் வைஸ்னால் நான் இங்கே இருக்கேன்னா வேறு எங்கேயும் என்னால் வந்து இருக்க முடியாது. டைம் வைஸ்னால் இப்போ இருக்கேன், ஒரு இந்த செஞ்சுரி நான் இருக்கேன், போன செஞ்சுரியிலையோ அடுத்த செஞ்சுரியிலையோ நான் இருக்க மாட்டேன்னா, அந்த மாதிரி லிமிட்டேஷன் எல்லாம் எனக்கு இல்லை. இப்போ ஆட்ரிபியூட் அப்படின்னு சொன்னோன்னா, இப்போ வந்து நான் என்ன ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொல்லிட்டேன்னா, நான் வந்து எதெல்லாம் நெகட் பண்ணிடுறேன், என்ன நான் வந்து அனிமலாக இருக்க முடியாது, பிளான்ட்டாக இருக்க முடியாது, இன்செக்டாக இருக்க முடியாது இல்லையா. அப்போது ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்லிட்டாலே ஒரு ஸ்பெசிஃபிக் ஆட்ரிபியூட் என்ன பண்ணிடுறது, மற்ற ஆட்ரிபியூட்ஸ் எல்லாத்தையும் வந்து நெகேட் பண்ணிடுறது. இப்போ ஐ ஆம் ஸ்மால் அப்படின்னு சொன்னால் ஐ ஆம் நாட் பிக் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒவ்வொரு ஆட்ரிபியூட்டும் வந்து என்ன ஸ்பெசிஃபை பண்ணுறது, ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷனும் என்ன பண்ணுறது, என்ன லிமிட் பண்ணுறது. இப்போ வந்து நான் சயின்ஸ் கிராஜுவேட் அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக நான் வந்து ஒரு காமர்ஸ் கிராஜுவேட்டாக இருக்க முடியாது. அப்போ குவாலிஃபிகேஷன் என்ன பண்ணிடுறது, என்ன லிமிட் பண்ணுறது. அப்போ நான் என்ன பண்ணணும், ஐ ஹாவ் டு கெட் டிஸ்குவாலிஃபைடு. எதுக்கு, அப்போ தான் மோக்ஷத்துக்கு குவாலிஃபை ஆக முடியும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹ ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹ ஓம்.